Hey guys, welcome to பேதமுறை. சோ இன்னைக்கு வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புதினா அப்படினு நம்ம பிரியாணிக்கு அடிக்கடி நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாசனை பொருள். மேலும் அந்த புதினாவுல மறைக்கப்பட்ட சில நன்மைகள் என்னென்ன, அதுவும் அதை துவையலாக தினமும் நம்ம சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல இன்னைக்கு நான் உங்ககிட்ட முழுமையா ஷேர் பண்ண போறேன். ஏன் அப்படினா பிரியாணிக்கு மட்டும் அது அந்த நாள் என்னைக்கு பிரியாணி செய்றோமோ அன்னைக்கு மட்டும் தான் புதினா அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியும். காரணம் அதோட வாசனை. மத்த நாள் புதினா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அது கடைகள்ல விக்குது, அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பர்டிகுலரா பிரியாணி வைக்கும் போதுதான் புதினா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளோட வாயில வரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்லாம அன்றாட சமையல்ல யூஸ் பண்ணாம ஒரு நாள் பர்டிகுலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால இதுக்கு வந்து யாருமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில இதுல மறைக்கப்பட்ட சில உண்மைகளையும் இத வந்து ஒரு துவையலா செஞ்சு நம்ம சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, புதினாவை அவசர தேவைக்கு மட்டுமின்றி ஆரோக்கியமான பல்வேறு நன்மைகளுக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெண்கள் வந்து அவசர தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த உணவுப் பொருள் தான் புதினா. நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் பிரியாணி செய்யும்போது தான் புதினாவோட நினைப்பே வரும். இது அவசர தேவைக்கு மட்டுமின்றி ஆரோக்கியத்துக்கும் பல நன்மைகளை அளிக்கின்றது. பொதுவா புதினா சட்னி அந்த மாதிரி செய்யக்கூடிய இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சாண்ட்விச் செய்வதற்கு தோசை குழம்பு வகைகள் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அந்த மேக்சிமம் வந்து இந்த பேக்கரி ஐட்டம் அந்ததுலதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல தொட்டுக்கொள்ள எதுவும் இல்லாத போது வீட்டுல ஃப்ரெஷ்ஷாக செய்து வைத்திருக்கக்கூடிய புதினா சட்னி அல்லது துவையல் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அந்த வகையில அவற்றை நம்ம சாப்பிடறதுனால புதினா சட்னியோ புதினா துவையலையோ நம்ம சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். செரிமான பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. சோ நம்ம வந்து புதினாவை துவையலா அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்திய உணவுகள்ல சில உணவு பொருட்கள் வந்து செரிமான பிரச்சனையை உண்டாக்கும். எனவே புதினா சட்னியை தயாரிக்கும் போது அதுல கொத்தமல்லி, எலுமிச்சை, கருப்பு உளுந்து, சீரகம், பச்சை பூண்டு ஆகியவற்றை சேர்த்து நல்லா நீங்க அரைச்சு இது பண்ணி எடுக்கும்போது செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். மேலும் உணவிற்கு மேம்பட்ட சுவையும் வந்து தரதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். புதினா சட்னி வந்து கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம அரைத்து கொத்தமல்லியில இருக்கக்கூடிய நன்மைகளையும் சேர்த்து இந்த புதினா கூட சேரும்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டதுக்கு உதவியா இருக்கும். மற்றும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அலர்ச்சி நோயை வந்து கட்டுப்படுத்தும். புதினா வயிற்றுக்கு நல்லது. குறிப்பா கொத்தமல்லி, எலுமிச்சை போன்ற ஒட்டுமொத்த உடலின் நோய் எதிர்ப்பு அலர்ச்சியும் தூண்டி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சோ அதனால புதினாவை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அடுத்து பசையின்மையை போக்கும். பசியை உணராது உடல் பலவீனம் மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கும். எனவே இந்த சட்னி உங்கள் வழக்கமான உணவில் சேர்ப்பது அப்படிங்கிறது உங்கள் பசியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சுவையையும் மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து குமட்டல் இருக்காது. புதினா இலைகள் இயற்கையாகவே மிகவும் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் நறுமண பொருளாக தான் இருக்கு. அவை குமட்டில் இருந்து விடுபடுறதுக்கு உதவும். இதனால் நீங்கள் உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக உணர முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொலிவு தரும் சர்மம். கொத்தமல்லி இலை, புதினா இலைகள்ல பூஞ்சை காளான் மற்றும் கிருமி நாசினிகள் வந்து உள்ளன. புதினா சட்டினியை தவறாமல் உட்கொள்ளுவது அப்படிங்கிறது வந்து சர்மத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் முகப்பரு பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது ஒரு நச்சுத்தன்மையை வந்து நீக்கியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம நல்லா நேச்சுரலா அப்படியே வந்து மென்னு கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகை நோயை போக்குறதுக்கு இந்த புதினா சட்னி ஆர் துவையல் இது ரெண்டுமே உதவியா இருக்கும்.
மேலும் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது. புதினா கொத்தமல்லி போன்றவற்றை சேர்த்து அரைச்சு இந்த இது நம்ம பண்ணும்போது இந்த இதுல இதோ புதினாவோட வாசனை அந்த இது இருக்கு பாத்தீங்க, அது ரொம்பவே டேஸ்டிங்கா ரொம்பவே ஆரோக்கியமான முறையில இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து இதுல நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த புதினா சட்னி புதினா துவையல் வச்சு நீங்க சாப்பிட்டுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா கொண்டு வந்திருக்க கூடிய இந்த அருமையான சூப்பரான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமலை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.